பிரபஞ்ச வீணையின் பிசிறு தட்டாத இசை இந்த காதல். காற்றுக்குள் காலங்காலமாய் கண் சுமிட்டி கொண்டிருக்கிறது இந்த காதல். மனிதனின் மனதுக்குள் மகரந்தத்தை பூசக்கூடிய தேவதையின் சிறகு இந்த காதல். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா நாங்கள் திருமணத்திற்கு முன்னால் மணிக்கணக்காய் பேசிக்கொண்டே இருப்போம் நண்பா, இப்பொழுது என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. திருமணத்திற்கு பிறகு எங்களுடைய பேச்சு குறைந்து விட்டது. இது வார்த்தைகளின் பஞ்சமா இல்லை அன்பின் பஞ்சமான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும், சில உறவுகள் பேசிய பின்பு யோசிக்க வைக்கும். அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அப்போ திருமணம் நடந்திருக்கு. புதுமண தம்பதியர்கள், கணவன் போய் பேசணும்னு போகிறான், அந்த பொண்ணு பேசாமல் மறுத்துக்கிட்டே இருக்கா. எதனால் இவன் என்கிட்ட பேசலன்னு இவனுக்கு காரணமே தெரியல. வாலி அந்த இடத்துல எழுதியிருப்பாருங்க, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ, மேடையை போலே வாழ்க்கை அல்ல நாடகமானதும் முடிந்து செல்ல, ஓடையை போலே உறவுகள் அல்ல பாதைகள் மாறியே பயணம் செல்ல, தாமரை மேலே நீர்த்துளி போலே தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போல வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்னன்னு வாலி எழுதியிருப்பாருங்க. நீ பேசிய வார்த்தைகள் எல்லாம் மந்திரங்களாய் மாறுகிறது என்பதால் பேசாமல் போனாயோன்னு ஒரு புதுக்கவிஞர் கேட்டிருப்பார். எதனால் இவர்கள் சண்டையிடுறாங்க, எதனால் இவர்கள் கோபப்படுகிறார்கள்னு நமக்கு தெரியவே தெரியாதான். வள்ளுவர் புலவி நுணுக்கம்ன்ற அதிகாரத்தில் சொல்லுவார், அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசவே இல்லையா, சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்க காதலி. காதலி இவர் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காரு, அந்த பொண்ணு பேசவே இல்லை, திடீர்னு தும்மிடுறாருங்க, தும்மல் வந்து தும்மிடுறாரு. தும்மின உடனே அந்த காதலி 100 வயசு அப்படின்னு வாழ்த்துறாங்களாம். தான் சண்டை போட்டதை மறந்து 100 வயசுன்னு வாழ்த்தியதை எண்ணி அந்த காதலி நாணப்படுறாங்களாம். வாழ்த்தினதுக்கு அப்புறம் அந்த காதலி கேட்குறாங்களாம், யாரோ ஒருவர் உன்னை நினைத்ததால் தானே நீ இப்பொழுது தும்மினாய், யார் உன்னை நினைத்தார்கள்னு கேட்டு அந்த காதலி சண்டை போடுறாங்களாங்க. ஒரு நாள் இவருக்கு தும்மல் வரும்பொழுது யார் நினைத்தார்கள்னு கேட்டு இவர் சண்டை போடுவாளே என்ற காரணத்தினாலே அவர் அந்த தும்மலை அடக்கி கொள்கிறாராம். யாரோ ஒருவர் உன்னை நினைக்கிறாங்க, அவங்க நினைக்கிறது எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தானே நீ தும்மலை அடக்கி கொண்டாயின்னு மீண்டும் சண்டை போட்டு அழத் தொடங்கினாங்களாம். ஐயோ இவர்கள் அழுகிறார்களேன்னு சொல்லி அந்த காதலன் போய் அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ அந்த காதலி சொல்கிறாரா, என்னை இப்படி சமாதானப்படுத்துவது போல தானே அந்த பெண்ணையும் நீ சமாதானப்படுத்துவாயின்னு சொல்லி சண்டை போட்டு மீண்டும் பேசாமலே இருந்தாள்னு அந்த புலவி நுணுக்கத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பாருங்க. எதனால் இவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள்னு காரணம் புரிந்து கொள்வதே மிக கடினம்னு மனுஷ்யபுத்திரன் சொல்லுவார். எனக்கு உன்னிடம் பேச வேண்டும் போல் இருக்கிறது, என்ன பேசுவதென்று எனக்கு தெரியவில்லை. நமக்குள் பொதுவான விஷயங்கள் எதுவுமே இல்லை. நமக்குள் ஒரு திரைப்படமோ ஒரு கதாநாயகனோ ஒரு கதாநாயகியோ காலையில் சந்தித்த ஒரு விபத்தோ ஒரு புத்தகமோ ஒரு ஓவியமோ ஒரு கவிதை வரையோ எதுவுமே நம் உரையாடலை தொடங்குவதற்கு பொதுவான விஷயமாய் எதுவுமே எனக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், உன்னை நான் குற்றம் சாட்டிக்கொள்வதும் என்னை நீ குற்றம் சாட்டிக்கொள்வதிலும் எனக்கு உடன்பாடில்லை. உன்னோடு நான் பேச வேண்டும் ஆனால் பேச தெரியவில்லை, நான் வாழ வேண்டும் ஆனால் எனக்கு வாழ தெரியவில்லைன்னு மனுஷ்யபுத்திரன் சொல்லியிருப்பாருங்க. பேசுவதற்கு விஷயம் வேண்டுமோ இல்லையோ காதலும் அன்பும் தேவைப்படுகிறது. காதலோடு பேசும் பொழுது காலம் ஓடுகிறது, காதல் அற்று பேசும் பொழுது அது காயமாய் மாறுகிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களிலும் காதல் இருக்கிறது. இந்த காதலில் அத்தனை உயிர்களும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த காதல் இன்றென்றைக்கும் நிலைத்து கொண்டே இருக்கிறது. இந்த காதலை இத்தனை நாட்களாக காதலித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் காதலும். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல நிகழ்வில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.